I'm India. Look at me. Know my name. We're one of the most mega diverse countries on this planet. Our weddings, our fashion statements, they're all inspired by our silver screen heroes and heroines. A 75 years young India. What we are really going to see India become is a powerhouse. India 2.0. The Journey of India from 14th October, every Friday at 7 p.m. in Hindi and 10 p.m. in English on DD National. தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தில் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட அனைத்து பெண்களுக்கும் அரசு பல திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக மாநில கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், கர்ப்பிணி தாய்மார்கள் சத்தான உணவை உட்கொண்டு ஆரோக்கியமான வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பெண்கள் உரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். விழாவில் கர்ப்பிணி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் உள்ளிட்ட சீர்வரிசைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாநில மகளிர் ஆணையம் மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கையின் பயனாக பச்சிளங்குழந்தைகள் உயிரிழப்பும் இளம் வயது பெண்கள் திருமணமும் பெருமளவு குறைந்துள்ளதாக மாநில மகளிர் ஆணைய தலைவர் குமாரி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு, ஆண் பெண் சமம் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட ஓவியப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார். பெண்களின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மகளிர் ஆணையம் மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், ஏதேனும் புகார்கள் இருந்தால் 181 என்ற எண்ணிலோ 1098 என்ற எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் எனவும் கூறினார். தமிழக அரசின் வருவாய்த்துறையில் காலியாக உள்ள 2,748 கிராம உதவியாளர் பதிவேடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கை மாவட்ட வாரியாக வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் நவம்பர் 7 தேதிக்குள் தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், விண்ணப்பங்கள் பரிசீலனை நவம்பர் 14 தேதி வரை நடைபெறும் என்றும், எழுத்துத் தேர்வு அதே மாதம் 30 தேதியும் நேர்காணல் டிசம்பர் 15-16 தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க விரும்புவோர் மாவட்ட இணையதள பக்கத்தில் விண்ணப்பிக்கலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு முதல் தாள் இன்று முதல் வரும் 20 தேதி வரை நடைபெறவுள்ளது. அனைத்து பள்ளிகளிலும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிகளில் சேர டெட் எனப்படும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும். 2 தாள்களை கொண்ட இந்த தேர்வில் முதல் தாளில் தேர்ச்சி பெறுவோர் இடைநிலை ஆசிரியராகவும், 2 தாளில் தேர்ச்சி பெறுவோர் பட்டதாரி ஆசிரியராகவும் பணியாற்ற முடியும். இந்த ஆண்டுக்கான டெட் தேர்வு அறிவிக்கை வெளியிடப்பட்டு அதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் மேற்கொண்டுள்ளது. காலை மதியம் என இரு வேளைகளிலும் இந்த தேர்வை சுமார் 2,30,000 பேர் எழுத உள்ளனர். கர்நாடக அணைகளிலிருந்து மேட்டூருக்கு வரும் 45,000 கன அடி தண்ணீர் அணையிலிருந்து வெளியேற்றப்படுவதால் காவிரி கரையோரத்தில் உள்ள சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சேலம், பூலாம்பட்டி, காவிரி கதவணை பகுதியில் விசைப்படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் இங்கிருந்து நெருங்கிப்பேட்டை பகுதிக்கு செல்லும் பொதுமக்கள் மாணவர்கள் செல்ல முடியாமல் சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து மாற்றுப்பாதையை பயன்படுத்துகிறார்கள்.